அஞ்சு செகண்ட் ஆக்கணுமா? பத்து செகண்ட்லாம் வேணாமா? அஞ்சு செகண்ட் தான் ஸ்டாப் வாட்ச். டைம்லாம் வச்சுருக்கியோடா? ஃபஸ்ட்டு கேள்வி என்ன? நீ தான் கேட்கணும், அண்ணனே ஆரம்பிக்க வேண்டும். சரி ஆரம்பிக்கலாமா வீடியோவை? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு சேலஞ்சு தான் பண்ண போகிறோம். அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்துக்கிட்டு என்னடா அப்படி சேலஞ்ச் பண்ண போகிறீங்கன்னு கேட்கலாம். ஃபைவ் செகண்ட் சேலஞ்ச். இது வந்து அதிகமாக பண்ணியிருப்பாங்க நிறைய பேர், நீங்களும் பார்த்துருப்பீங்க. அது என்ன ரூல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். நான் ஒரு கேள்வி கேட்பேன், அந்த ஃபைவ் செகண்ட்ஸ்க்குள்ளே இவ வந்து ஆன்சர் பண்ணணும். ஆன்சர் பண்ணிடணும். அது எத்தனை ஆன்சர் எந்த மாதிரி கேள்வி அப்படிங்கிறதெல்லாம் போக போக பார்க்கலாம். ஆனால் அஞ்சு செகண்ட் தான் டைம். அதுக்குள்ளே அவ சொல்லிட்டா அவள் வின். அப்படி சொல்லலைன்னா நான் கொடுக்குற ஒரு பனிஷ்மெண்ட்டை அவள் ஏற்றுக்கணும். நானும் கொடுப்பேன். ஆமாம். அதாவது பார்த்தீங்கன்னா பிரியாவுக்கு வந்து இந்த புளிப்பு அந்த அதனால் பிடிக்கவே பிடிக்காது, பல்லெல்லாம் கூசும். அதனால் லெமன் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து கசப்புனா கசப்புனா இல்லை, பாவக்காய் அண்ணா சாப்பிடவே மாட்டான், பிடிக்காது. அதனால பாவக்காய். அதனால எனக்கு வந்து பாவக்காய். நான் தோத்துட்டுனா எனக்கு பாவக்காவாம், பிரியா தோத்துட்டா லெமன். இப்போவே எனக்கு பல்லு கூசுது பார்க்கும்போது. உங்களுக்கு சேஃப் தான், பாவக்காய் விட லெமன் எவ்வளோ பரவாயில்ல தான். இப்போவே எனக்கு பல்லு கூசுது. அதனால வந்து இப்போ நம்ம இதை ஆரம்பிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேள்வி நான் தான் கேட்பேன். ஸ்டாப் வாட்ச்லாம் ரெடியாக இருக்கு சரியா? நாங்கள் இந்த மாதிரி சேலஞ்ச்லாம் பண்ணதே இல்லை, இதை ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம். அதனால் எனக்கு இதெல்லாம் பண்ணுவோம், இனி பண்ணுவோம், ஆனால் இது வரைக்கும் பண்ணதில்லை. சரி ஃபஸ்ட்டு கேள்வி வந்து டக்குன்னு சொல்லணும், நான் டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஈஸியாக இருக்கிறதா? சரி ஓகே. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாலியாக விளையாடும் போது நிறையா சொல்லுவோம், நீங்கள் பார்க்கும்போது கூட இவ்வளோதான் ஈஸியாக சொல்லியிருக்கலாமே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் கேம் விளையாடும் போது இந்த அஞ்சு செகண்டுக்குள்ளே சொல்லணும்னு நினைக்கும் போது நமக்கு டக்குன்னு வரவே வராது. அதெல்லாம் வரும், எனக்கு வராது, அதான் முன்னாடி சொல்லி வச்சிடுறேன். உங்ககிட்ட கேள்வி கேட்டு டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். விஜய் நடித்த மூணு படம் சொல்லு. கத்தி, தலைவா, கில்லி. அப்பா ஐயோ, நாலு செகண்டில் சொல்லிட்டா? ஓகே, அதான் சொன்னல நிறைய படம் தெரியும், ஆனால் டக்குன்னு வர மாட்டேங்குது. சரி இப்போ நீ தான் சொல்லணும். நான் கேள்வி கேளு, நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். கேள்வி கேளு. உனக்கு கஷ்டமாக கேட்கணும், அதனால தான். சரி பரவாயில்ல, எது கேட்டாலும் டக்குன்னு சொல்ல வராது. இப்போ நான் யோசிச்ச மத யோசிக்க போகிறான். அதில் டக்குன்னு சரி, மூணு மரம் பேர் சொல்லு. வேப்ப மரம், புளிய மரம், ஆலமரம். ஃபஸ்ட்டு சொன்னது யாருக்குமே போய் கேட்டிருக்காது. ஏன் தெளிவாக சொல்லோட சிரிச்சுக்கிட்டே? வேப்ப மரம். சரி, வேப்ப மரம் சொன்னேன், புளிய மரம் சொன்னேன், ஆலமரம் சொன்னேன். தெளிவாக தான் அவங்களுக்குலாம் கேட்கும். நீ கொஞ்சம் அடக்கி வாசியே. இப்போ ஓவராக பண்ணுறல, இரு உனக்கு இருக்குது. இப்போ இன்னும் என்ன இரு வர, அதுக்குள்ளே நானும் யோசிச்சு வைக்கிறேன். நாங்கள் ப்ரிப்பேர்லாம் பண்ணலை. சரி அப்படியே ஆன் தி ஸ்பாட்டில் பேசலாம், அப்போ தான் நம்மளும் யோசிப்போம்ல. பரப்பாரு. விஜய் டிவியில் வர ஒரு மூணு சீரியல் நேம் சொல்லு. மௌனராகம், ஐயோ செம்பருத்தி, அதெல்லாம் ராஜா ராணியா? செம்ம ராஜா ராணி நீ தமிழ போகுது மாத்தி சொல்றேன். ஐயோ டக்குன்னு மறந்துச்சு. என்னென்ன சீரியல் இருக்கு மௌனராகம்? இப்போ எதுவுமே பார்க்கறது இல்லை. நமக்கு இருவர் பாண்டியன் இருவர், அப்புறமா இந்த மாதிரி நிறைய இருக்கு. நீ வாங்கிட்டு வர, ரெண்டே ரெண்டு சொட்டு போங்க. ரெண்டு சொட்டு தான் தெரிக்குதா? இல்லை, ஸ்டார்டிங்கில் தான் ரொம்ப புளிச்சுது, அதுக்கப்புறம் அந்த டேஸ்ட் வந்து செட் ஆயிடுச்சு. அப்போ பாவக்காய் எனக்கு வேண்டாம், எனக்கு லெமனே கொடுத்துருப்ப. ஹஸ்கு புஸ்கு, ஹஸ்கு புஸ்கா. சரி அடுத்தது உன்னுடைய பாயிண்ட். நானா? ரெண்டு க்வெஸ்சன் முடிஞ்சது. மொத்தம் நம்ம அஞ்சு அஞ்சு க்வெஸ்சன் தான் கேட்க போகிறோம். மாற்றி மாற்றி, எனக்கு அஞ்சு, பிரியா கஞ்சி. இப்போ ரெண்டு முடிஞ்சுது. ரெண்டு முடிஞ்சுதா? ஒன்று தான் முடிஞ்சது, உனக்கு ரெண்டு முடிஞ்சது. செம்ம கேள்வி. சின்ன வயசில் நம்ம பெட்டிக்கடையிலலாம் நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுவோம்ல, அந்த ஸ்நாக்ஸில் மூணு ஸ்நாக்ஸ் சொல்லு. எப்படி டைம் ஸ்டார்ட் பண்ணு, யோசிக்கிறோம் பாருங்க. ஸ்டார்ட் பண்ணாம ஒரு ஸ்நாக், 50 பைசா ஸ்நாக், 25 காசு ஸ்நாக். ஐயோ சீட்டிங் சீட்டிங். இல்ல இல்ல, இது நான் கரெக்ட்டா தான் சொல்லிருக்கேன். அதுக்கு பேர் இருக்கும்ல, நான் எவ்வளவு ரூபாய் ஸ்நாக் சாப்பிட்டேன்னா கேட்டே. நான் என்ன ஸ்நாக், நான் எல்லாம் போய் கடைக்கு போனேனா சின்ன வயசுல நான் போனேனா, ஆனா எனக்கு 50 காசு இந்த சாக்லேட் கொடுங்க நான் தான் கேட்பேன். விளையாடுறதே இல்ல, எப்பவுமே கேட்டுப்பாரு.
சின்ன வயசுல எல்லாம் பேர் சொல்லி எல்லாம் ஒரு பொருள் வாங்க மாட்டோம். மைசூர் பாக்கு வாங்கி சாப்பிடுவில்ல அந்த ஒரு மைசூர் பாக்கு, மைசூர் பாக்கு, அப்புறம் பால்கோவா, மைசூர் பாக்கு, பால்கோவா, அப்புறமா புளிப்பிட்டாய் பாருங்க. இப்ப சொல்றான் ஆசை சாக்லேட், இப்ப சொல்றான் அது அப்பயே சொல்லிருக்கல, நீ அவுட், நீ பாவக்கா சாப்பிடு. எனக்கும் சொல்ல தெரிஞ்சிருக்கும் 50 paisa 1 paisa 55 seconds போயிட்டு இருக்கு, ஒரு நிமிஷமா சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே, ஒரு கடி கடிச்சுக்க போதும், ஒரு கடி தான் கடிப்பேன் சொன்னாலும். ஒரு கடினா இவ்ளோ பெருசு, சும்மா இவ்வளவு சாப்பிடுற, தொட்டதுக்கே கசப்பாகுது, சாப்பிடு பாவக்காய் எது செஞ்சாலுமே எனக்கு பிடிக்காது. மென்னு முழுங்கணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும், அவங்களும் பாக்கணும்ல. நிமிந்து சாப்பிடு இப்படி நேரம் நின்று. முழுங்கிட்டான், மெல்லவே இல்லை. நேத்து அம்மா அப்பாவுக்கு சொன்னேன்ல தண்ணியெல்லாம் குடிக்கக்கூடாது அப்படின்னு, அப்புறமா தான் தண்ணி குடிக்கலான்னு சொன்னேன். இப்போ உனக்கு தண்ணி இல்லை. சரி, ரெண்டு ரவுண்டு முடிஞ்சு, இப்போ மூணாவது ரவுண்டு. தண்ணி குடிக்கிறது வந்து குடிச்சுக்கோ. மூணாவது ரவுண்டு வேணாமா? போட்டினா போட்டி தான், இரு உனக்கு அடுத்த ரவுண்டு வைக்கிறேன் பராப்பு. மூணாவது ரவுண்டு ஈஸியாக தான் கேட்பேன் ரொம்பலாம் நான். ஏய் ஈஸி தான்ப்பா, ஆனால் 5 secondக்குள்ளே சொல்லணும்ல, அதான் கஷ்டம் சொல்கிறேன். சரி, உனக்கு பிடிச்ச ஒரு மூணு ஊர் சொல்லு. ஊரா? ஊட்டி, பெங்களூர், அதுக்கப்புறம் கொடைக்கானல் வச்சுக்கோ. தோத்துட்டேன், 1 second அதிகமாக போயிடுச்சு. ஏய் பொய் சொல்கிறான், அதுதானே டக்குன்னு சொன்னேன். நீ கேள் ரொம்ப ஈஸியான கேள்வி, ஈஸியாக தான் கேட்குறேன், நல்லா தெரியுது. நீ கேளு, ரொம்ப ஈஸியான கேள்வி தான். நீ யூஸ் பண்ண மூணு மொபைல் டைம் சொல்லு. நீ நான் மூணு ஃபோன் யூஸ் பண்ணிருப்பல்ல? ஃபோன்லாம் யூஸ் பண்ணல. பொய் சொல்லாத, சரி. நம்ம வீட்டில் நீ யூஸ் பண்ண ஃபோன் யூஸ் பண்ணும் எல்ஜி, சாம்சங், சோனி. சோனியா எந்த ஊர்ல இருக்க நீ? ஐயோ நோக்கியா. சரி, தப்பு தப்பு, பாவக்காய் சாப்பிடு, பாவக்காய் சாப்பிடு. பாருங்க தப்பா சொல்லிட்டான், அதான் அவனுக்கு தெரியும். ஆனா பதட்டத்துல சொல்லும் போது ஆனா முழுங்கணும், தண்ணி குடிக்கணும். நல்ல வேலை இந்த சேலஞ்ச் எங்கள் அண்ணா பார்க்க சாப்பிட வச்சுட்டேன், தப்பிச்சேன். அக்கா கூப்பிட்றாங்க, பார்க்க மாட்டேன், துப்பிடு. எனக்கு தெரியும், பரவாயில்ல தண்ணி குடிச்சிக்கோ. சரி பரவாயில்ல, துப்பிடு, போனா போகுது, போனா போகுது, பழிச்சு போகட்டும். இதே ஓடிட்டே இருக்கு. என்ன கேட்டிருந்தாலும் நானும் சொல்லியிருக்க மாட்டேன் நம்ம என்ன ஃபோன் யூஸ் பண்ணணும்னு. மறந்து போயிருக்கோம். நீ பேசாத, நான் கேட்கறதெல்லாம் ஊருக்கு போயிடாமா, இவன் கேட்கறதெல்லாம் பாருங்க. நானும் உன்கிட்ட இருந்து தான் நான் கேட்குறேன். நாலாவது ரவுண்டு, அதுக்குள்ள நாலாவது ரவுண்டு வந்துட்டோமா? ஆளுக்கு முன் முடிஞ்சுது. நானும் 2 times பனிஷ்மெண்ட் வாங்கிட்டேன். இன்னும் 2 times நான் பிடிச்சிட்டேன்னா நான் வின் பண்ணிடுவேன். அப்பா பாருங்க பார்த்துட்டு இருக்காரு. சரி ஓகே, நேற்று பாவக்காய் ஜூஸ் குடிக்க வச்சிங்களாடா, இன்னைக்கு மாட்டுங்க அப்படிங்கிறாரு. இப்போ சிக்கன பாரு. ஐயோ ஓகே, எனக்கு இருக்கிற ஒரு மூணு பேர் சொல்லு. சிவா, ஜேடிபி, பிரதாப். இந்த கேள்வியை வேணாம் ரத்து பண்ணிடுறேன், நான் வேற கேட்குறேன். இது ஈஸியாக சொல்லிட்டு நீ. சரி வேணாம், ரத்தெல்லாம் பண்ண முடியாது, ஏன்னா லெவல்ஸை வேணால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோ. இப்போ நான் கேள்வி கேட்பேன், நீ ஜெயிச்சிட்ட விடு. இப்போ நான் கேள்வி கேட்பேன், அப்படி பார்த்தாலும் நீ பாரு. 5 seconds 48 seconds 48 இதில் போயிடுச்சு. சரி போ, போனா போ. 6 seconds வரலல்ல? சரி 5 seconds. சரி இப்போ நீ கேளு. இப்போ நான் கேட்க, நாலாவது ரவுண்டில் எனக்கு நீ கேளு. அங்கே பின்னாடி மைக் போயிட்டு இருக்கு, பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. நீ கேளு. இரு இரு, திரும்பவும் அதே மாதிரி கேட்கணும். சாதாரணமா கேளு. ஏதாவது நான் உன்னோட ஓரியன்டட தான் நான் கேட்பேன், எல்லாமே உனக்கு சம்மந்தப்பட்டதா கேட்பேன். ஆனா ஈஸி. சரி, நீ இந்த இந்த சவாலஞ்ச் மட்டும், இதுக்கு மட்டும் நான் வந்து உனக்கு 10 செகண்ட் தரேன். அதெல்லாம் தேவையில்லை. இல்ல இல்ல, அது பேர் சொல்லி முடிக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும், போனா போதும். அதனால இல்லைனா இப்படி வச்சுக்கலாம், 5 secondக்குள்ளே நீ ஸ்டார்ட் பண்ணிடணும். நீ முடிக்கிறது முதல்ல கேள்வியே சொல்லு. நீ படித்த 3 school பேர் சொல்லு. மறந்து போச்சு, 5 secondக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணல, இரு. இது சீட்டிங், இது திரும்ப பாக்கா சாப்பிடு. ஓகே ஓகே, நான் நான் பண்ணுறேன், ஆன் பண்ணுறேன். சார்லஸ் பேசுகிறோம், சார்லஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், அப்புறம் சிஎஸ்ஐ ஹையர் செகண்டரி ஸ்கூல், செட் ஆண்ட்ரூஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். எஸ் 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 எஸ். நீ ஸ்டார்ட் பண்ணதே இங்கே பாரு, நான் பண்ணிட்டேன். பயங்கரமாக சீட் பண்ணுறான், எனக்கு மட்டும் டைமர் ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு கேள்வி இது பண்ணுறான். கேள்வி கேட்டதுக்கப்புறம் தான் நான் ஸ்டார்ட்டே பண்ணேன். சரி, நான் சொல்லி ஒரு 30 secondாவது நீ யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ஆன் பண்ணேன். நீ தானே எனக்கு டைம் கொடுத்தேன். சரி சரி, இனிமேல் உனக்கு செகண்டுன்னு இனிமேல் உனக்கு கேள்வி கேட்கும்போது என்கிட்ட ஃபோன் கொடு, நான் ஆன் பண்ணிக்கிறேன். 10 seconds கொடுத்தேன்.
காட்டுல வந்து 4 மைல் தோக மைல் வந்து ஜாலியா சுத்திட்டு இருக்கு, அதை பாத்துட்டு இருக்காங்க. இங்கேயே பக்கத்துலயே கீழவே இருக்கு. முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். சரி, உனக்கு ஒரே ஒரு கேள்வி. தரமான கேள்வி. ஓ, லாஸ்ட் கேள்வி தானா? எல்லாம் மாத்தி போயிட்டு இருக்கேன். கரெக்ட் தான். ஃபிஃப்த் ரவுண்ட்ல நான் உனக்கு கேட்பேன், அப்புறம் நீ என்ன கேட்கணும். ஓ, நீ தான் என்ன முதல்ல கேட்ட? நீ தான் என்ன கேட்ட? ஆமா, விஜய் படம் கேட்டேன். மறந்துட்டேன். ஆமா, விஜய் படம் கேட்டேன். அப்போ 5th ரவுண்ட் இப்போ நான் உனக்கு கேட்குறேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். நீ அடுத்தது என்ன கேட்கறதுக்கு நான் இப்போ ரெடி பண்ணிட்டேன். அஜித் நடிச்ச 5 படம். சரி, 5 செகண்ட், 5 படம் சொல்லுங்க. ஓகே, அஜித் நடிச்ச ஒரு 3 படம் டக்குன்னு சொல்லு. வேதாளம், பிலா 2, பிலா 1. அது ரத்து 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 அதெல்லாம் பில்லாவே ஒண்ணுதான். சரி, திரும்ப ஸ்டார்ட் பண்ண 5 செகண்ட். அதெல்லாம் முடியாது, திரும்ப சொல்றேன். நான் வேற கேள்வி கேட்பேன். சரி, வேற கேள்வி. இதெல்லாம் போங்க. பில்லா நான் கூட தான் சூரிய படம், சிங்கம் 1, சிங்கம் 2, சிங்கம் 3 சொல்றேன். அது உன்னோட சாமர்த்தியம், நீ சொல்லிருக்கணும். நான் விளையாடுவேன் உன்ன மாதிரியா? போங்க அடிக்கிறதுக்கு. சரி, இப்ப சிக்கினா. கமல் நடிச்ச ஒரு 3 படம் பேர் சொல்லு. வாழ்வே மாயம், ஐயோ காக்கி சட்டை, அதுக்கப்புறம் தசாவதாரம். முடிஞ்சு போச்சு, 7 செகண்ட். எனக்கே அப்பையோ பாருங்க. வா வா வா, இரு இரு இரு. அதெல்லாம் முடியாது. இந்த ரெடி பண்ணி, நான்லாம் எவ்வளோ கசப்பு, இன்னும் தொண்டையில் சிக்குது, வேகம் வாந்தி எடுத்து. எனக்கு அப்படியெல்லாம் இல்லைப்பா. பாதி பழத்தை புளிச்சு விட்டுட்டேன், தோலை சேர்த்து புழிகிறான், கசக்குது. பறவைங்களோட பேர் 3 பேர் சொல்லு. மயில், குயில், குருவி. நீங்களே சொல்லுங்க. இதோட இந்த சவாலஞ்சு முடிஞ்சது. இந்த சவாலஞ்சு நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கலாம்ல. பல்லு கூசுது, அந்த பாவக்காஃபுல்ல என்ஜாய் பண்ணிருப்பாங்களா? அப்படிதான் நினைக்கிறேன். பாக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி உங்களோட வீட்டில் எல்லாரோட விளையாடி பாருங்க, சூப்பராக இருக்கும், ஜாலியாக இருக்கும். நம்ம ஆன் த ஸ்பாட்டில் என்ன சொல்ல வரோம் நமக்கு தெரியாமல் முழிப்போம் பாருங்க, அதுதாங்க ஜாலியாக இருக்கும். அப்புறம் உளருவோம், கேட்குற கேள்விக்கு சம்மந்தமே இல்லாமல் உளருவோம். அதெல்லாம் நல்லாயிருக்கும், ஜாலியாக. நாம வந்து இதே மாதிரி நிறைய சேலஞ்ச் இந்த சேனலில் வந்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நல்ல சுவாரஸ்யமான சேலஞ்செலாம் பார்க்கலாம். இப்போ என்ன வச்சு செய்ய போகிறா எங்கள் அண்ணா? இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் போக போக வந்து சூப்பரான சேலஞ்செலாம் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போ பாய் சொல்லிடலாமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பக்கத்தில் இருக்கிற பாருங்கள் எப்படி கத்துது, எல்லாம் வீட்டுக்குள்ளே போய் தூங்க போகுது, அதனால் அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நான் வரேன் அப்படின்னு. இப்போ வழி அமைச்சிட்டு வா. இப்போ இங்கே கத்துன சவுண்டு, அதுக்கப்புறம் இங்கே கத்துது கொஞ்சம் மயில். வாசலில் போய் விட்டு போய் அவங்களே போயிட்டு போயிடுவாங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நாம வந்து தொடர்ந்து வீடியோ போட்டுகிட்டே இருக்கோம், நிறைய சுவாரஸ்யமான சேலஞ்செலாம் பார்க்கலாம். அது வரைக்கும் நான் இங்கிருந்து கிளம்புறேன். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்க நினைக்கிறேன்.